இந்தியா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய இரு நாடுகளும் தீவிரவாதத்தை எதிர்த்து போராடுவதில் ஒருவித சகிப்புத்தன்மையை பண்ணுவதாக இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்தார். பங்களாதேஷிற்கான தனது 2 நாள் அரசு பயணத்தை நேற்று மேற்கொண்டுள்ள சுஷ்மா ஸ்வராஜ் இந்தியா வங்காளதேசம் ஆலோசனைக் குழு கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்தார். மியான்மரில் இருந்து ராணுவத்தின் கடுபிடியை தாக்குப்பிடிக்க முடியாமல் வங்கதேசத்திற்கு குடியேறி அல்லற்படும் மக்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரோஹிங்யா மக்களை வங்கதேசத்திற்குள் அனுமதித்து அவர்களின் தேவைகளை நிவர்த்தி செய்வதையொட்டி வங்கதேசத்தின் பொதுநலனை பாராட்டும் முகமாக பங்களாதேஷின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல் ஹசன் மஹமூது அலி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனினும் இந்தியா சார்பில் ஒரு கோரிக்கையை முன்வைக்க விரும்புகிறேன். மியான்மரிலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்கள் அவர்களின் சொந்த இடத்திற்கு மீண்டும் குடியேறுவதற்கு மியான்மர் அரசுக்கு வலியுறுத்த வேண்டும் என கோரிக்கையை முன்வைக்கிறேன் என்றும் சுஷ்மா தெரிவித்தார்.